வணக்கம். Now they are ready, but they want to go to location of their inheritance. எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகும், ஆனால் நிச்சயம் நடக்கும். யார் வேணாலும் வந்து சொல்லலாம், காணி கிடைக்க போறதில்ல, அரசாங்கம் கிடையாது, ஜனாதிபதிக்கும் கிடையாது, ராணுவத்துக்கும் கிடையாது, அரசாங்கத்துக்கும் கிடையாது. அதுக்கு தான் நாங்கள் வழி பார்க்கறோம். இப்போ என்னன்னா வந்து சார், இதுக்கு முதல்ல எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தரலாம், நிச்சயமா நடக்கும். ஆனால் எனக்கு டைம் வேணும். 6 மாசம் வந்து நான் சொல்றது என்னதான், உங்களுக்கு எப்படியோ அடுத்த உங்களுக்கு எப்படியோ சொல்றதுங்க, உங்களுக்கு எப்படியும் உங்களோட தெரியும் யார் யாருக்கு காடு ரிலீஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு ஒரு
எல்லா காலையும் வேலை நடத்தேன். அப்போ ஒரு சில பேர் திடீர் ரைட் இருந்து ஆறு மாதத்தில் நான் போயிடுவேன் வீட்டுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. அதனால் பொங்கல் நடத்தி பார்ப்போம். பொங்கலுக்குள்ள நான் பேசிட்டு தான் இருக்கு எந்தெந்த காலையும் எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். உங்க நேரம் நல்லா இருந்தா இன்னைக்கு அந்திக்குள்ள ரிலீஸ் ஆனாலும் ராணுவத்திலிருந்து வாங்க போறீங்க உள்ளவர் சும்மா சொல்லிட்டு போறதுக்கு சந்தோஷப்படுத்த சொல்லிட்டு போகலாம். அப்புறம் நீ இவரை கழுத்துல வச்சிருக்கீங்க அதெல்லாம் தான் பாவம். ஆனா உட பிரச்சனையே தீக்கத்தான் நம்ம சிலர் வந்திருக்க அதுலயுமே கொஞ்சம் பேருக்குமே காணி இல்ல. சரியா, காணி இருக்கிறாக்கள பிரச்சனையே நாங்க போறியா? காணி இல்லாக்கண்ட பிரச்சனையே கணக்கு எடுக்க சொல்லிட்டு உண்மைக்குமே எத்தனை பேர் காணி இருக்கும் பத்தொன்பதுல கொப்பியும் இல்லாதவங்களுக்கு அது முதல்ல சொன்ன மாதிரி அவங்க எங்க பெரிய பண்றாங்களோ அந்த பகுதியில் நம்ம சொந்த இடத்துக்கு போவோம். பிரியத்துல பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவும் தனியா இருக்கானே தானே நாங்க அதே மாதிரி.